Hi friends, ellarku vanakkam. Welcome to Two Angel Channel. Inikku namma paaka poradhu vandu sweet pongal eppadi seiyuradhu nu paakalam. Adukku vandu 1 cup pachirisi eduthukalam. Idhu ration la kodutha pachirisi dhaan. Idhu vandu or 3 time nalla wash pannittu or 1/2 mani neram oora vechikalam. Adutha or cooker vechikalam. Or spoon nei oothukalam. அதல வந்து நம்ம 1 கப் பச்சரிசி எடுத்தோம் இல்லீங்களா அதல 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா வதக்கலாம் நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கலாம் இத அதுக்கு அடுத்து 1/2 மணி நேரமா ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லையா பச்சரிசி அத சேர்த்துக்கலாம் அரிசியை தண்ணி இழுத்துட்டு சேர்த்துக்கலாம் பாருங்க இப்ப நான் பச்சரிசியை சேர்த்துக்கிட்டேன் சோ இதையும் ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு Now, வந்து 1/2 bowl ஆவது 1 கப் பச்சரிசி 1/2 கப் வந்து பாசி பருப்பு சோ 3 கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும் நான் எக்ஸ்ட்ரா 3 கப் அளவுக்கு தண்ணி வைக்கிறேன் நல்லா குழைய அப்பதான் வெந்து வரும் பாருங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் வேக வைக்க சொல்லியோ போட்டு நான் விசில் போட்டேன் இப்போ வந்து வெல்லம் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கட்டி கட்டியவே சேர்த்துக்கிட்டேன் வெல்லம் நீங்க தூள் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இது 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சூடாக சொல்ல இது ஃபுல்லா கரஞ்சிடும் வெல்லம் அதனால நான் அப்படியே பெருசாவே சேர்த்துக்கிட்டேன் அவ்வளவுதாங்க இது நல்லா ஃபுல்லா கரஞ்சி இது பாகுபதலாம் தேவல ஜஸ்ட் அது ஃபுல்லா கரஞ்சாமே போறோம் இப்போ பாருங்க ஃபுல்லா நல்லா கரஞ்சிச்சு அவ்வளவுதான் வெறும் தண்ணியாட்டம் தான் இருக்கு ஏதும் இதல இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதே தவா வச்சி ஒரு ஸ்பூன் நெய் ஊத்தி நம்ம வந்து முந்திரி பருப்பு திராட்சையும் வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா நிறையவே நெய் ஊத்தி வச்சி முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் திராட்சை சேர்த்துக்கலாம் இது ரெண்டத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வறுத்தாச்சு நல்லா சிவக்கு சிவக்கு வறுத்தாச்சு இப்போ வந்து பொங்கல் வந்து விசில் வந்து ஒரு 6 விசில் விட்டேன் விட்டு ப்ரெஷர் அடங்கிச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க நல்லா கொல கொல கொலன்னு வந்துச்சு சூப்பராக வந்துச்சுங்க இதை நல்லா கரண்டி இலை போட்டு ஒரு டைம் நல்லமா தொழுவிக்கலாம் இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு அந்த வெல்லம் சூடு பண்ணி வச்சுருந்தீங்களா அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் அவ்வளோ சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சுட்டு இதை நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு வச்சுருக்கலாம் இப்போ வந்து ஏலக்காய் வந்து ஒரு 2 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து வறுத்து வச்சுருந்தேன் முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா ஒரு டைம் நல்லா ஃபுல்லாக கலரி விட்டுக்கலாம் நெய் நீங்கள் தேவைன்னா இன்னும் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து ஆடி முத வெள்ளிக்கு செஞ்சோம் சாமிக்கு படைக்கிறதுக்காக
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா சுட சுட ரெடி ஆயிடுச்சு பொங்கல். அவ்வளோதான், இப்போ வந்து சாமி கும்பிட்டாயிடுச்சு. சிம்பிளாக தான் இருக்கும், ஸ்லாப்பில் தான் வச்சுருக்கோம். சாமி ஃபோட்டோலாம் வச்சு, தேங்காய் உடைச்சி, பழம் வச்சு, ஸ்வீட் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.